என்ற நாள் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் திருநாள் அற்புதமான நாள் பொதுவாகவே இந்த சதுர்தசி திதியும் அந்த நட்சத்திரங்களில் பார்க்கும் பொழுது ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவோம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கனெக்ட் ஆகக்கூடிய நாளில் வீட்டில் முன்னோர்களில் அகால மரணங்கள் அடைஞ்சு போயிருக்கிறவங்க ஆக்சிடென்டல் டெத்து அனானமஸ் டெத்து சில பேர் வந்து தெரியாமல் இறந்துருப்பாங்க தண்ணியில் விழுந்து இறந்திருப்பாங்க குளிக்கும் போது இறந்துருப்பாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியாத நபர்கள் அமானுஷ்யமான இறப்பு சந்தேகத்திற்கு இருக்கக்கூடிய இறப்பு இந்த மாதிரி இறந்தவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெண்ட பிரதானங்கள் அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் எந்த விதமான கர்ம தோஷமாக இருந்தாலும் அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பரவாமல் இருக்கும் அற்புதமான நாள்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக இந்த நாள் பார்க்கும் பொழுது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா எப்போல்லாம் அந்த நட்சத்திரஸ்தானங்கள் புதனுடைய நட்சத்திரம் ஓடின்ருக்கோ அந்த காலகட்டங்களுக்கு பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு வன்மை இதெல்லாம் பிரச்சனை வரும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு அமேசிங் இன்டலெக்சுவல் குவாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கிரகங்களில் புதன் அப்படின்ற கூடிய கிரகம் அது சூப்பராக இருக்கும் அந்த புதன் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவோம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு அபரிதமான யோகங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் விற்பனை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேரு கண்டனால் வியாபாரத்தில் இன்ஃபேக்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாட்ரி கண்டிப்பாக அடிக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது இசை கலைஞர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி செலவில்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அதுதான் வேணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சாற்றல் இனிமையான விஷயங்களை சாப்பிடுவது நல்ல உணவு ருசியான உணவு நிறைய பேர் குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே நோன்னு சொல்ல முடியாது ரெண்டு சைடில் ஒரே சண்டை இருக்குன்னு வைங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்வீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கான ஒரு முக்கியமான கமிஷனும் எடுத்துகிட்டு வந்துருவீங்க அந்த அளவுக்கு இன்றைய நாள் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பீங்க சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அருமையான பேச்சு திறமை வர்ணனை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல வியாபாரங்கள் அதாவது எதெல்லாம் அந்த உலோகங்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவோம் குடும்பம் ஒன்று சேரும் தைரியமா இருக்கலாம் காலிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் எடுத்தது எல்லாமே சக்சஸ் தான் செம்மையான அறிவு புத்திசாலித்தனம் என்ற நாள் நிறைய பச்சை பசுன்னு இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க நாள் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நல்ல காத்தோட்டம் ஜன்னல் பக்கத்துல உட்காந்து பல விஷயங்கள் கதை பேசுவீங்க மொபைல்ல மணிக்கணக்கில் பேசி கக்க பக்கன்னு சிரிக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம் எடுத்தது எல்லாமே தீர்க்கமாக நடக்கும் நிறைய நட்பு வட்டாரங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வது கோவர்தன கிரிதாரி அப்படின்னு சொல்லுவோம் அவர்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மாம்பழ பச்சை கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நிறையா பேர் வண்டி வாகனங்களுக்கு உதவி வாகனங்கள் ஆட்டோ மொபைல்லாம் வாங்கி போடுற மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போடுற மாதிரி வரும் சில நபர்கள் வந்து லேப்டாப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது எதாவது நெட்ஒர்க்கிங் கேபிளில் பிரச்சனை இருக்குது அது வாங்குறது பட்டன் மொபைல் டு ஆண்ட்ராய்டு மொபைல் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்லாம் பண்ணுவீங்க இரவு நேரத்தில் பயணம் அதிகமா இருக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் தடைப்பட்டு ரொம்ப லேட்டா ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு சாதமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அறிவுல பயங்கர புத்திசாலி ஆனா ஏஜ் பார்த்தா ரொம்ப கம்மி கணக்குல புலியா இருக்கக்கூடிய நபர்களை இந்த நாள் நிறைய பேரை பார்ப்பீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவர்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வேலையை அவர்களை வைத்து சாதிக்கக்கூடிய அருமையான சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் இருக்க போறீர்கள் பெரிய ஏற்றம் என்ற நாள் உண்டு உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் யாண்டிடம் ஃப்ளோரசன் கிரீன் கன்னிராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து துறைகள் கணக்கு துறைகள் வங்கி துறைகள் பேச்சு சம்மந்தப்பட்ட துறைகள் வர்ணனை சம்பந்தப்பட்ட துறைகள் கலர்ஸ் பேஸ் யாராக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ரைட்டர்ஸ் ஆகட்டும் அவ்வளோக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் காலேஜில் பணிபுரியக்கூடிய லெக்சரர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் ஜெயம் உண்டாகும் நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்ரு வரும் யூ வில் கோ ஜாயின் த பிளேஸ்மெண்ட் அருமையாக இருக்க பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலிங்கன் அர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள் தெய்வ அனுகூலங்கிறது பிரம்மாண்டமா இருக்கும் கண்டிப்பா பணம் வரும் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் புதன் என்ற நட்சத்திரம் ராகுன்னா என்ன அர்த்தம்னா தபோவன கஷத்திரம்னு சொல்லுவான் கொ கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு கர்மா நிவர்த்தி ஆகும் வீட்டில் பெரியவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் ஊட்டி கொடைக்கானல் போகலாமான்னு பிளான் பண்ணுறதுக்கு கூருக்கு போகலாமான்னு பிளான் பண்ணுங்க அங்கிருந்து ரெண்டு மணி நேரம் தான் போய் ஓகே சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சம்போட்ட நாரசிம்ம சுவாமியை தரிசனம் போய் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கூடிய நாள் ராசியான் நிறம் கரு நீள நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டிய நாள் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ற நாள் எல்லாமே புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும் என்ன ரியாலிட்டி என்ன இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு ஐம்பது பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி ஐம்பது பேர்கிட்ட தனித்திறமை இருந்தாலும் சரி உங்களுக்கான தனித்திறமை என்னென்னா மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் என்ற நாள் ஏற்படும் அந்த சூக்ஷம் கண்ணுக்கு தெரியும் ஒரு பத்து பேர் பத்து விதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான கேள்வி யாரோ ஒரு மனிதர் கேட்குறாரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி தான் அந்த விஷயத்தை வேறு யாரோ பேசியிருப்பாங்க உங்கள் காதில் விடுவோம் அதை எடுத்து அப்படியே சொல்வீங்க உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னைய நாள் நடக்கும் எதிர்பாராத ஒரு நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ் உண்டும் எல்லாத்துலேயுமே உங்களால் புத்திசாலித்தனமா அந்த குயிக் விட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இடத்துக்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் மாற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இருக்க போகிறீர்கள் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ஆயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் நிறைய அலைச்சல் பஸ்ல அங்கேயும் போயிட்டே இருப்பீங்க ஏதாவது வேலைக்கு சுத்திட்டு இருப்பீங்க அது வேலை நிமித்தமான அலைச்சலா இருக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் முடிக்கணுங்கிற ஒரு பதட்டத்துல ஓடிட்டு இருப்பீங்க உசைன் போல்ட் மாதிரி சுத்திட்டே இருப்பீங்க ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சில பேருக்கு மட்டும் ரொம்ப தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது சில பேர் கால் வலி வெயின் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால் வைப்ரேஷன் செய்யணும் ஏதோ இடத்துல கால் ஆட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது சரியாகும் அது நேச்சுரலாக நீங்கள் வாக்கிங் போனாலும் கால் ஆட்டுற தான் கணக்கு அதனால் உடற்பயிற்சி செய்வது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது இந்த நாள் பெரிய சக்ஸஸ் உண்டு எல்லாத்துலேயுமே மேன்மை உண்டு பொறுமையாக இந்த நாள் இருந்தால் போரும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பத்திரங்கள் டாக்குமெண்ட் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் எந்த பிரச்சனை எதில் இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக தீர்க்க முடியும் என்னால் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்படாமல் உட்காந்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள் மனசார உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு பண வரவுகள்லேருந்து பொறுப்புலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் கிடைக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரும் ஆகும் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம் ஒரு ஆறு மாதத்தில் மடியும் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் ரெண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நண்பர்கள் மூலியமாக நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது பெண்கள் சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பல பல வெள்ளை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே வெற்றி தான் இன்று நாள் இது வெற்றி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவுமே கிடையாது அற்புதமான வெற்றி எல்லாத்துலையுமே திறமை அப்படிங்கிறது தனித்திறமைங்கிறது உங்களுக்கு மட்டும் தனியாக மற்றவங்களுக்கு பார்த்தோன்னே அப்படியே பொறாமையாக இருக்கும் எப்படி இவர் மட்டும் இதெல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னு அது மாதிரி தனித்திறமை வெளியே வரக்கூடிய நாள் நிறைய இடங்களில் நம்ம மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிற வேண்டிய நிலைமை அந்த அடிமைங்கிற ஸ்தானமே இருக்காது இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய மூளையை பிரம்மாண்டமாக செயல்படுத்துவீங்க எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக காரியத்தை ஜெயிக்க முடியும் பெரிய பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் அதுவும் ஆண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய எல்லாத்திலயுமே சக்சஸ் உண்டு மேன்மை உண்டு தைரியம் தன்னம்பிக்கை தெய்வ அனுகிரகம் வாக்பளித்தம் அதிகமா இருக்கும் இன்ட்யூஷன் பவர் பிரம்மாண்டமா இருக்கும் நீங்கள் ஒரு பிளான் போட்டு கணக்கு போட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் முடிச்சுருவீங்க அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா இயற்கை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் தெய்வத்துடைய அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இந்த நாள் இறங்கினீங்கன்னா போகிறோம் நாபிக் கமலத்திலேருந்து எப்படி கமலம் வருகிறதோ அன்றைய நாள் உங்களுடைய ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தத்ரூபமாக பழிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் தைரியமாக இருங்க நிறைய உதவிக்கரம் நீட்டக்கூடிய நபர்கள் இருப்பீங்க நிறைய உதவி பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஒத்தாசை பண்ணுவீங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி நல்ல பயணங்கள் நல்ல மனுஷாளுடைய கூட்டணி எப்பவுமே நல்லதுல அதெல்லாம் உங்களுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு ஆரோக்கியம் ஃபிட்டாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பிங்க் சரி இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் விருட்சிகோம் ரெண்டாவது கடகம் மூன்றாவது பீணம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன்மங்களாணி பவந்தோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம்